ஹாய் கைஸ், நம்ம ஃப்ராங்க்லினும் சின்ஜானும் வாழ்ந்துட்டு இருக்கிற லாஸ் ஆண்டோ சிட்டியை வந்து நம்ம சைட்டாமா வந்து அடி அடி நடிச்சுக்கிட்டுருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா இடத்தையும் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவரை தடுக்க வந்து போலீஸும் அடிச்சிட்டாரு. ஸோ மிலிட்ரியும் பார்த்தீங்கன்னா அடி அடி நடிச்சுக்கிட்டாரு. ஸோ அவரை வந்து மிலிட்ரியால் கூட வந்து தடுக்கவே முடியல. ஸோ அதனால நம்ம ஃப்ராங்க்லினும் சின்ஜானும் கோக்கு கிட்டே வந்து ஹெல்ப்புக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ கோக்குவால் மட்டும்தான் அவரை வந்து தோக்கடிக்க முடியும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா கோக்கு கிட்ட தான் பார்த்தீங்கன்னா அதிகமான பவர் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கோகு வந்து அட்டாக் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போ யார் வந்து ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். ஒன்றும் நம்ம கோகுவை பார்த்தீங்கன்னா ஐஸாக மாற்றிட்டாரு. ஸோ ஐஸ்லேருந்து வெளியே வராருன்னு பார்ப்போம். ஸோ ஓகே, நம்ம கோகு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டாரு. ஸோ வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டாமாவை அவரோட மொத்த பவரையும் யூஸ் பண்ணி அடி அடி நடிச்சிருக்காரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஃபுல்லாக ஒரு நெருப்பாக தெரியுது. அவரை பார்த்தீங்கன்னா எங்கேயும் இருக்காரு, அந்தான் வந்துட்டார். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கோகு வந்து அவரை அடிக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். சூப்பர், இப்போ பார்த்தீங்கன்னா கோகு வந்து அவரை போட்டு அடி அடி நடிச்சுக்கிட்டுருக்காரு. அவரோட ஒரு பஞ்சில் பார்த்தீங்கன்னா சைட்டாமாவால் எண்டிக்க கூட முடியல. அடி அடி நடிச்சுக்கிட்டுருக்காரு, அவருக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்கல நம்ம கோகு. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா கோகு வந்து இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட்டு அனிமேல பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோகு தான். ஓ நோ, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு அடியில் நம்ம கோகு வந்து பறக்க வச்சிட்டாரு. ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா அவரோட பவர் அட்டாக் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறாரு. இருந்தாலும் நம்ம கோகு வந்து ஜெயிக்கிற மாதிரி தெரியல. ஸோ நம்ம சைட்டாமா போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டுக்காரு. ஸோ சைட்டாமாவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே வந்து ஹேண்ட் பவர் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் மாதிரியே ஈக்குவலான பவர், ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும் ஹேண்டில். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம கோகு வந்து அடி அடின்னு அடிக்க முடியுது அவரால். அவரோட ஹேண்ட் பவர் பாருங்க கைஸ், ஒரு அடியில் நம்ம கோகு வந்து லாஸ் அண்ட் சிட்டியவே வந்து ட்ராவல் பண்ண வச்சுட்டுருக்காரு. அந்தரத்திலே பறக்க வச்சுக்கிட்டுக்காரு நம்ம கோகுவை. ஓகே, நம்ம கோகு பார்த்தீங்கன்னா அவரோட லெவலை வந்து அப்கிரேட் பண்ணிட்டாரு. ஸோ என்ன லெவலுக்குன்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட்டுக்கு வந்து அப்கிரேட் பண்ணிட்டாரு. ஸோ அல்ட்ரா இன்ஸ்டிங்க் தான் மாறிக்கிறதுனா இது வரைக்கும் கோகுக்கு வந்து அதிகமான பவர் வந்து கொடுத்த லெவலு. ஸோ அந்த லெவலை வச்சு நம்ம கோகு வந்து ஜெயிப்பாரான்னு பார்ப்போம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சட்டாயமாக வந்து ஒரு அடியில் பார்த்தீங்கன்னா கோகு வந்து பறக்க வச்சுட்டுக்காரு. ஸோ நம்ம சைட்டாமாவும் பார்த்தீங்கன்னா அவரோட லெவலை வந்து அப்கிரேட் பண்ணிட்டாரு. ஸோ இருந்த லெவலை காட்டிலும் இப்போ வந்து பயங்கரமான ஹேண்ட் பவரை வந்து அவருக்கு இருக்குது. ஸோ ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமான பவரு. ஸோ ரெண்டு பேராலையுமே வந்து ஜெயிக்க முடியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம கோகு வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்காரு அந்தரத்தில். ஓ நோ, நம்ம கோகுவால் ஜெயிக்க முடியுமானே தெரியல. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாரு. ஓ நோ, இப்போ கோகுவை பார்த்தீங்கன்னா ஐஸாக வந்து மாற்றிட்டாரு. ஸோ இதுலேருந்து எஸ்கேப் ஆவாரான்னு பார்ப்போம். ஸோ எஸ்கேப் ஆகிட்டாரு கைஸ். ஸோ எப்படியோ நம்ம கோகு வந்து எஸ்கேப் ஆகிட்டாரு. காமிஹாமிஹா அட்டாக் வந்து யூஸ் பண்ண போகிறாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யாராலுமே வந்து ஜெயிக்கவே முடியாது. ஓ நோ, நம்ம காமிஹாமிஹா பவரை வந்து யூஸ் பண்ண விட மாட்டேங்கிறாரு நம்ம சைட்டாமா. சூப்பர் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா காமிஹாமிஹா பவர் வந்து யூஸ் பண்ணிட்டாரு நம்ம கோகு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கட்டேசியில் வந்து இந்த ஃபைட்டில் வந்து வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோகு தான். ஸோ காமிஹாமிஹா பவர் தான் பார்த்தீங்கன்னா கோகு வந்து வின் பண்ண வச்சிருச்சு. ஓகே, நம்ம இந்த ஃபைட்டிங் சேலஞ்சில் கோகு வந்து வின் பண்ணதுனால நம்ம லாஸ் அண்ட் சிட்டியவும் ஃப்ராங்க்லின் சின்ஜானை வந்து சைட்டாமாட்டை வந்து காப்பாற்றிட்டாரு நம்ம கோகு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து யாரோட பவர் வந்து அதிகமாக இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள்.